நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயில். வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி முட்டை அவிச்சு இந்த மாதிரி வந்து கீறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து போட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு, வறுத்தாச்சு. இப்போ வந்துட்டு முட்டையை வந்து எடுத்துடலாம். இப்போ இதே கடையில் 1-2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமூல வந்து டால்ட்டா சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பிரியாணி எலை, 1 பட்டை, 1 கடற்பாசி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இது கூட வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3 வெங்காயத்தை நீட் நீட்டாக கட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வந்து வதங்கிச்சு. இப்போ வந்துட்டு தக்காளி, ஒரு நார்மலான தக்காளியாக 1 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, புளிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம தயிர் சேர்க்கறதுனால. தயிர் சேர்க்கலைன்னா நீங்கள் கூட 1 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு பச்சை மிளகா வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா வந்து கீரி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கிட்ட 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமோட வந்துட்டு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன், 1/50 தயிர். இது கூட இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி வேணாம் நினைச்சிங்கன்னா நீங்கள் பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன், சின்ன ஸ்பூன் கிட்ட 2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு இப்போ ஒரு 1 நிமிஷம் மறுபடியும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், அரிசியோட அளவு பார்த்தலாம். பாருங்கள், நான் 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கேன். இது வந்து 1/4 கிலோ இருக்கும். இப்போ வந்து அலசி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்தேன், 1/2 டம்ளர் வந்து தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே வந்துட்டு இது வந்து எடுத்து வச்சிங்கன்னா அது வதக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு 15 நிமிஷம் ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இருக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் உள்ள தண்ணியை மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசியை போட்டால் தான் அரிசி வந்து உடையாமல் நல்லா நீட்டி நீட்டாக வந்து வரும். இப்போ வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூடயே 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம், பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்க முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் இருந்தாலே போதும், உங்களுக்கு சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சும்மா தான் மூடி வச்சுருக்கேன், விசில்லாம் எதுவுமே போடல, சும்மா தான் நார்மலாக தான் மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா நீட் நீட்டாக, அவ்வளோதான். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.